தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இதுதாங்க என்னுடைய புதிய 4K கேமரா. ஸோ இந்த கேமரா எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பட் அதற்கு முன்பாக பாக்ஸை பிரிச்சு பாக்ஸ்க்குள்ள இந்த கேமரா எப்படி இருந்ததுன்றதையும் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய ஸ்டூடியோ செட்டப் 1-2 எல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி டிஎஸ்எல்ஆருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டிஎஸ்எல்ஆர்லேருந்து இந்த புதிய சோனி கேமராக்காக வந்து மாற போகிறேன். இந்த சோனி கேமராவில் அப்படி என்னென்ன இருக்குது ஏதுன்றதெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு முழுமையாக வந்து தெரியும். பட் அதற்கு முன்பாக இந்த சோனி கேமரான்றது இது வந்து பார்த்தீங்கன்னா சோனியுடைய α6400 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமரா. இது ஒரு மிரர்லெஸ் கேமரா, ரொம்ப ஹேண்டியாக இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்எல்ஆர் தான். ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா இந்த கேமராவில் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கு. மேலே நமக்கு 2 வருஷத்துக்கான வாரண்டி இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட 64 GB மெமரி கார்டும் உள்ளே இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோனி α6400 உண்டான பாடி கொடுக்க போகிறாங்க. அதுக்குண்டான ஒரு லென்ஸும் வந்துருக்கு. கிட் லென்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1650mm அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லென்ஸ். f3.5 5.6 வரைக்கும் அந்த அப்பச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ் தான் இது. இது கிட் லென்ஸ் தான். ஸோ பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த கேமராவில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுல APS-C சைஸ் கொண்ட அந்த சென்சர் கொடுத்திருக்காங்க. 24.2 MP கேமரா இருக்கு. அதே போல ISO பாத்தீங்கன்னா 100 ல இருந்து 32,000 வரைக்கும் ISO போகும்னு சொல்றாங்க. 11 frames per second ல உங்களால வந்து இமேजेस வந்து எடுக்க முடியும். ஃபேஸ் டிடெக்ஷனும் வந்து இருக்கு. அதாவது 425 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடத்துல எங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணனும்னாலும் அழகா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். கண்டினியூஸ் ஆட்டோ டிராக்கிங் ஃபோக்கஸும் இருக்கு, ரியல் டைம் டிராக்கிங்கும் இருக்கு. அண்ட் மெயினாக ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் வந்து இருக்கு. சோ யாராச்சும் நீங்க சப்ஜெக்ட் இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இந்த கேமராவில் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா என் கண்ணை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என் கண் எப்படி எப்படிலாம் எங்கெங்க இருக்கோ அந்த ஃபோக்கஸ் வர்றதுனால நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் இந்த கண் ஷார்ப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிக்சர் கிளியராக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சைலண்ட் ஷூட்டிங் அண்ட் டச் ஷட்டர் போன்ற பல விதமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக இது 4K ஷூட் பண்ண முடியும், உங்களால் ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுக்க முடியும்ன்றது குறிப்பான எக்ஸ்ட்ரா சிறப்பம்சங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு கார்டு போ வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கு. ஏன்னு தெரியல, மேபி கார்டு உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் உள்ளே தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸும் இருக்கு, யூசர் மேனுவலும் அதுலேயே வந்து இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு கேமராவுடைய பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பாக்டாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து இருக்கு. இன்னும் லென்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணல, ஒன்லி பாடி மட்டும்தான். ஸோ அது கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே லென்ஸ் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல கிட் லென்ஸ் தான், அது கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்பும் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் நார்மலாக வந்து ட்ரைபாட்ல தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால மேக்ஸிமம் இது எனக்கு யூஸ் இருக்காது. பட் அதுவும் வந்து இருக்கு. அண்ட் மெயினான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர், பவர் கேபிள் அண்ட் USB-to-micro USB கேபிள். இது மூணுக்கையும் நீங்கள் அட்டாச் பண்ணி தான் இந்த கேமராவை நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் இருக்கு. பிளஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு 1020mAh கூட ஒரு பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியை வந்து நீங்கள் டேரெக்டாக கேமராக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும், அதுவும் முக்கியமாக இந்த கேமராவில் நமக்கு மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் மைக்ரோ எஸ்பி போர்ட் அந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஐபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க வியூ ஃபைண்டருக்கு போடுறதுக்காக. கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. இந்த லென்ஸை நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். லென்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி லென்ஸ் தான், கிட் லென்ஸ் தான். நீங்கள் வேணும்னா பெரிய லென்ஸ், நிறைய லென்சஸ் இருக்குது, நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கிட் லென்ஸே வந்து போதும் இப்போதைக்கு அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கிட் லென்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து செம்மையாக வந்து ஜூம் பண்ண முடியும், எந்த ஒரு ஷேக் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வந்து ஜூம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் மேனுவலாகவும் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்பக்கமாக கொடுத்த அந்த எக்ஸ்ட்ராவான அந்த ஐபி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து நான் போட்டுட்டு அந்த வியூ ஃபைண்டருக்கு. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே வேணும்னா டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஐ ஃபைண்டர் கிட்ட கண் எடுத்துகிட்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற எல்லா கேமராவில் இருக்கிறது போல் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸில் எல்லாத்தையுமே வந்து சைடில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் கீயாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இல்லை ஷட்டராக இருக்கட்டும், ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் மாற்றுறது, வீடியோ எடுக்கிறது, ஸோ எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் இந்த சைடில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்லைடரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் வந்து முன்பக்கமாக வந்து இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான போர்ட்ஸ், அதாவது மைக்ரோ HDMI போர்ட் அண்ட் மைக்ரோ USB போர்ட், கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் இன்புட் அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே இங்கே இருக்குது. நீங்கள் மைக் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அந்த மைக்கை இது பண்ணுறதுக்கு மேலே வந்து ஆட்ஷியூ மவுண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நமக்கு ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் கண்டிப்பாக நல்ல பவர்ஃபுல்லான ஃப்ளாஷ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி போடுறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி போடுறதுக்கு பக்கத்திலே நம்ம மெமரி கார்டும் வந்து போட வேண்டியதாக இருக்கும். அண்ட் சைடில் நமக்கு ட்ரைபாட் போடக்கூடிய அந்த மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
இதுல NFC ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்க ஸ்மார்ட் போன் மூலியமாகவே ஒரு ஆப் எல்லாம் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல கிளிக் பண்ண உடனே அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாத்தை விட நான் இந்த கேமரா சூஸ் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இதோடைய டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி வந்த கேமராஸ் எல்லாம் டிஸ்பிளே இப்படி நீங்க பண்ணலாம், கொஞ்சம் வந்து முன்னாடி கொண்டு வரலாம், இல்ல கொஞ்சம் வந்து இப்படி கொண்டு போகலாம், அவ்வளவுதான். பட் இந்த கேமரால பிளாக் எல்லாம் எடுக்கணும், இல்ல நம்மள நம்மளே ஷூட் பண்ணும், இப்போ என்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஒன் மேன் குரூ, ஸோ உங்க டீம்ல வந்து யாருமே இல்ல கேமரா எல்லாம் வைக்கிறதுக்கு, நீங்களே தான் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த டிஸ்பிளே மேல இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தா மட்டும் தான் அந்த டிஸ்பிளே எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ நான் ஷூட் பண்ற கேமராலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைடில் வந்து ஃபிளிப் ஆகும், நான் பார்த்துட்டே இருப்பேன், நான் ஃபோக்கஸ்ல இருக்கேனா இல்லையா, என்ன வருது என்ன வரலன்றதை நான் தெரிஞ்சுக்குவேன். இதே அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கேமராலையும் இந்த டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி மேலே வரைக்கும் தூக்க முடியும். ஸோ நீங்க ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே இப்போ நான் இந்த மாதிரி வ்ளாக் பண்றதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் டெக் சேனல்ல கூட. ஸோ இப்படி நான் ஷூட் பண்ணும்போது யாருடைய உதவியும் எனக்கு தேவைப்படாது, மேக்ஸிமம் யாருமே இல்லாட்டி கூட நான் ஃபோக்கஸில் இருக்கணும் இல்லையா என்ன ஏதுன்றது முக்கியமான விஷயம் இந்த டிஸ்பிளேல வந்து தெரிஞ்சிடும். பிளஸ் சின்ன சின்ன அந்த நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் வச்சிருக்கோம் என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துரும். ஃபோக்கஸில் இருக்கா, அதே போல கண்டினியூஸாக நம்ம ஐ வந்து ஃபோக்கஸில் இருக்கா, எல்லாத்தையுமே வந்து இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த கேமரால நம்மளால 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அட் த சேம் டைம் உங்களால 120 FPS ஸ்லோ மோஷன் கூட எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு மேனுவலாக உங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன கஸ்டம்ஸ் பட்டன் வைக்கிற மாதிரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர் தான் வந்து சோனி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். பட் நான் இது வாங்கினதுக்கான மெயினான ஒரு சில காரணங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்பிளே என்னன்னு சொல்லிட்டேன், ரெண்டாவது மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்ட்டபிளான ஒரு DSLR. இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கையில் நான் இப்படி தூக்கினா கூட தூக்க முடியாது. பட் இதை நான் வந்து பிளாக் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஈவன் நான் வந்து அவுட்டோர் ஷூட்டுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் நிறைய அவுட்டோர் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ட்ரைபோர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகணும், கேமரா பெரிய பேக்ல தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். பட் இது ரொம்ப 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 சின்ன ஒரு கேமரா தான் சொல்லும். உங்களுக்கு வரக்கூடிய குவாலிட்டியை பார்க்கும்போது இவ்வளோ சின்ன கேமராவில் இவ்வளோ நல்ல குவாலிட்டியான்னு சொல்கிற அளவுக்கு இது இருக்கும்னு தான் சொன்னாங்க. நீங்கள் லென்ஸ் எல்லாம் இன்னும் உங்களுக்கு தேவையான மாதிரி 1.4 லென்ஸ் எல்லாம் வந்து போட்டிங்கன்னா செம்மையாக வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு, அண்ட் வெயிட்டே வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த கலர் சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மற்ற கேமராவில் எடுக்கிறதுக்கும் சோனியில் இருக்கிறதுக்கும் அந்த ஸ்கின் டோன்லாம் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி, நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். இப்போ நான் கேனன்லையும் எடுக்கிறேன் சோனிலையும் எடுக்கிறேன், ரெண்டுத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கேமராலையுமே சைட் பை சைடு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது நீங்கள் பார்க்குறது கெனான் 80D எடுத்துகிட்டு இருக்கேன். பட் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து கிட் லென்ஸ் கிடையாது, சிக்மா 1.8 அதாவது 18-35mm அந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொக்கே எஃபர்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்து தெரியும். ஸோ அந்த லென்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி ஆட்டோ மோடில் இப்படி தான் வந்துருக்கும். பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சோனியில் எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த சோனிலையும் கிட் லென்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம், அண்ட் முக்கியமான விஷயம் ஆட்டோ மோடில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுத்திலுமே நான் ஆட்டோ மோடில் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரே லைட்டிங் கண்டிஷனில் ஆட்டோ மோடில் எப்படி வருதுன்ற அந்த வித்தியாசம் தெரியும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா, எது எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அண்ட் முக்கியமாக சோனி கேமராவை இன்டோரில் மட்டும் செக் பண்ண பார்த்தாது, அவுட்டோரில் எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஆட்டோ மோடில் வச்சு இப்போ சோனியில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்னொன்று மேனுவல் ஃபோக்கஸில் ட்ரை பண்ணல அதிகமாக. ஸோ இந்த ஆட்டோ மோடில் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது என் கையில் பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணுறேன். வ்ளாகிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ வீடியோ ரெண்டுமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ நான் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் குவாலிட்டி எனக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஓவராலாக இந்த DSLR கேமரா இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் இன்டெப்த்தாக சொல்லும்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம இன்டெப்த்தாக டைவ் பண்ணாலும் அதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும், பிகாஸ் நானும் அவ்வளோ நேரம் பார்த்து தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்சமான ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேனோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு DSLR-உடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சோனி கேமராவை நான் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மாற்றி மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.